வாழ்க வளமுடன். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, நம்முடைய பல சகோதரர்கள் அடிக்கடி கேட்கும் ஒரு முக்கியமான கேள்வி, பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு, நடுக்கமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. சோ இதற்காக நான் இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கிற தலைப்பு வந்து நம்முடைய திருமூல பகவான் சொன்ன பாடலும் அதனோடு இணைந்த சிவவாக்கியரின் பாடலையும் வச்சு உங்களுக்கு இதுல ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பயம், பதட்டம் இது அல்லது எதுவுமே உங்களை வந்து பாதிக்காம தப்பிச்சுக்க முடியும். இதுதான் ஒரே சொல்யூஷன், சரிங்களா? இதுக்காக நீங்க வந்து வேற வேற விஷயங்கள்ல ஓட வேண்டியது இல்லை. சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒதுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதில்லை, நமனும் அங்கில்லை அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. அது எப்படி ஒடுங்கி நிலை பெற்று இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ளாக ஒடுங்குவது. சரி, இதுலயே பாருங்க, ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் ஆச்சுங்களா. உத்தமர் உள்ளம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற ஓம் உள்ளம் அப்படிங்கறதே நமக்குள்ளாக இருக்கும் ஆகினை துரிய மனோன்மணிய மேல்நிலையில் நம்முடைய ஆற்றல்களை மேல கொண்டுட்டு வந்து இருக்கிறது வாழ்க்கையில. இது வந்து தவம்னு நான் சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க நார்மலாகவே நம்ம இப்போ விந்து ஜெயம் பயிற்சி மற்றும் மனம் அமைதி நிலையில் இருக்கும் போது நம்முடைய ஆற்றல் மேல வரும், தலையில ஒரு துடிப்பு இருக்கும், மூன்று சக்கரங்களில் ஏதாவது ஒன்றில் துடிப்பு இருந்துட்டே இருக்கும். 24 மணி நேரமும் நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்கும் போதெல்லாம் இருக்கும். அந்த நிலை தான் உத்தமர் உள்ளம் அப்படின்னு சொல்றது. உத்தமர், ஊ என்பது இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊ அப்படிங்கறது துரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. து ரி யா துரியம் ஊ ஆச்சுங்களா. ஊ என்பது இறைநிலை அப்படின்னு அர்த்தம். அப்போ உத் அமர், அமர் அப்படிங்கிறது உத்தமர் அப்படிங்கிறது நம்முடைய துரிய நிலையில் அமர்ந்திருப்பவர், அவர் தான் உத்தமர் அப்படின்னு சொல்றது. சரிங்களா, அமர்ந்து இருப்பது எங்க? ஊ நிலையில். ஊ நிலைனா என்ன? துரிய நிலையில். அப்போ நமக்குள்ளாக துரிய நிலையில் அமர்ந்து அடிக்கடி இது எப்படி சொல்றது, அதுதான் ஒடுங்கி, இதுல ஒடுங்கி நிலை பெறணும். சரிங்களா, ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு கால் மணி நேரம், 10 நிமிஷம், அரை மணி நேரம் அப்படியே எனக்கு துடிப்பு வருது, அப்புறம் அப்படி போயிருது, அப்படி இல்லை. இந்த நிலையில் ஒடுங்கி அமர்ந்திருக்கணும் துரிய நிலையில். சரி, இது சாத்தியமானு கேட்டா கண்டிப்பா சாத்தியம். எப்ப சாத்தியம்னு கேட்டீங்கன்னா, பிரம்மச்சரிய உலகத்தில் நினைச்சிருக்கோம். நீங்க பிரம்மச்சரிய நாட்கள் 48 நாள் எல்லாம் கடந்து இருக்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர் ஆற்றல் அதிகமா இருக்கும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க மேல்நிலையில் ஒடுங்கி நிலை பெற்று அமர்ந்திருக்க முடியும். ஆச்சுங்களா, மிக எளிமைதான். சரியா, நீங்க பல வருஷமா எனக்கு பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு, நடுக்கமா இருக்குன்னு சொல்றது, ஒரு 48 நாள் ஒழுக்க நிலையில் நிலைத்து, அப்புறம் வந்து பிரம்மசரியத்தில் நிலைச்சு, அப்புறம் விந்து ஜெயம் பயிற்சி எல்லாம் செஞ்சு, அப்புறம் நம்ம வந்து ஒரு அமைதி நிலையில் தவ நிலையில் இருக்கும்போது ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம், அப்போ அப்படி இருக்கிறவங்களுடைய மனசு நடுங்குவதில்லை, நமனும் அங்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அருமையா பாருங்களேன், ஒரே வரியில எவ்வளவு பெரிய சொல்யூஷன் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுதான் 1000 வருடம் வாழும் சக்தியுடைய சித்தர்களின் அந்த வரி. சரி, இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா, என்னடா இது இப்படி சொல்றாரு, நமக்கு என்ன சொல்லி கொடுங்க. ஏன்னா நம்ம கல்வி திட்டத்திலேயோ பாடத்திட்டத்திலேயோ நம்மை சார்ந்து கற்றுக்கொள்ளும் விஷயம் எதுவுமே இல்லை. நம்மை சுற்றி இருக்கும் செடி கொடிகளை கற்றுக் கொடுக்கும் விஷயம் கூட இல்லை. எங்கேயோ இருக்கிற எதையோ ஒன்றை கல்வியா சொல்லி கொடுத்துக்கிறது மட்டும்தான் கல்வின்னு நினைச்சிட்டு வெளி உலகத்துல ஓடுவது தான் கல்வின்னு நம்ம கத்து வச்சிருக்கோம். அதனால, ஆனா இது நமக்குள்ள இருந்து வர்ற பிரச்சனை. அப்போ நடுக்கம், இந்த பயம், பதட்டம், படபடப்பு இதெல்லாம் சாதாரணமா ஆயிப்போச்சு ஆச்சுங்களா. அப்போ இதுல இருந்து, இதுல முழுமையடைஞ்சு வெளியில வர்றதுக்கு ஒரே பாதை, ஒடுங்கி நிலை பெறணும். எங்கன்னா உத்தமர்ல. உத்தமர்னா என்னன்னா துரிய நிலையில் அமர்வது. அடிக்கடி அது ஒடுங்கி ஒடுங்கி தவம் பண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது, அது ஒடுங்கி தவமாற்றுவதற்கு எப்போ ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் ஆற்றல் அதிகமா இருக்கும். அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கண்டது திங்கிறதுல கிடைக்காது, நீங்க ஆற்றல் விரயம் செய்யாது இருக்கிறதுல கிடைக்கும். அது எப்படி விரயம் செய்யாம இருக்கிறது, கடந்த வீடியோக்களை எல்லாம் நீங்க பாருங்க. சரி, இதுல உங்களுக்கு எளிமையா புரியறதுக்கு இன்னொன்னு சொல்லணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது என்னன்னு கேட்டா, நம்முடைய
ஒரு சக்கரம் எடுத்துக்கோங்களேன், ஒரு சக்கரம் இருக்கு. அந்த சக்கரத்துல மைய புள்ளியில சுழற்சியோ அதிர்வோ கம்மியா இருக்கும், ஆக்சுவலி ஜீரோல இருக்கும் மைய புள்ளி. அது ஒரு சக்கரத்தின் மைய புள்ளி ஜீரோ ஸ்டேஜில், அந்த சக்கரம் சுத்திட்டு இருக்கிற சக்கரம் வைங்களேன், மைய புள்ளி ஜீரோல இருக்கும், அதுல எந்த அதிர்வும் இல்ல, அமைதியா இருக்கு. அதுல இருந்து ஒரு சில ஒரு ஒரு 25% வரையும் கூட பெரிய அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த 25%, 30%, ஏன் 50% வரைக்கும் கூட அதிகம் சுழலாது. அதாவது சுழலும், அந்த சுழலும் தூரம் குறைவா தானே இருக்கும், அது கொஞ்ச தூரம் தான் சுழலும். ஒரு மைய புள்ளியிலிருந்து ஒரு 30-50% இருக்கும் அந்த கோடு லைன்ஸ் வந்து அந்த அந்த சக்கரத்தின் கம்பிகள் சுழற்சி கம்மியா இருக்கும். எப்ப எதுல கம்பி கம்மியா இருக்கும், இந்த உச்சநிலை இந்த சக்கரத்தின் எந்த விட்டத்துல சுழலும் சக்கரத்தின் தூரம் ரொம்ப அதிகம், கரெக்டா? ஒரு சாதாரண அதாவது மைய புள்ளியிலிருந்து ஒரு அதிகம் போக 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 சக்கரத்தின் முடிவு போக 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 சுழற்சி அதிகமா சுழலும். அப்போ அதே சுழண்டுட்டு இருக்கிறதுல இருந்து மையப்புள்ளி நோக்கி போக 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 அது சுழல் தூரம் அப்படிங்கறது கம்மியா இருக்கும். இதுல இருந்து நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இதை சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒடுங்கி நமக்குள்ளாக நிலை பெறும் போது நமக்குள்ளாக அதிர்வுகள் குறைவா இருக்கும், நிலை பெற முடியும், துரிய நிலையிலும் நிலை பெற முடியும். அப்போ இதுவே வெளி உலகத்துல ரொம்ப போக 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 இந்த அதிர்வுகள் அதிகரிக்கும். மைய புள்ளியிலிருந்து டிட்டாச்சட் ஆகி வெளி உலகத்தை சார்ந்து நம்ம போகும்போது இயல்பாகவே அது எப்பேற்பட்ட மனிதனாகவே இருந்தாலுமே பயம், பதட்டம், படபடப்பு, கவலை, துக்கம், துயரம் எல்லாமே வர ஆரம்பிச்சிரும். அப்ப அதுல இருந்து விடுபடுறதுக்கு நமக்கு என்ன வழி? ஒடுங்கி நிலை பெறணும். ஒடுங்கி நிலை பெறதுக்கு என்ன வழி? வெளியுலகத்தில இருந்து நம்மளை டிட்டாச் பண்ணிட்டு நமக்குள்ளாக ஒடுங்கி தவம் செய்ய துவங்கணும். அப்போ ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதில்லை, நமனும் அங்கு இல்லை, யமனுக்கும் அங்கு வேலை இல்லை. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. எல்லாவற்றுக்கும் அடிப்படையா எது இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிரம்மச்சரிய ஒழுக்கம். ஒழுக்கத்துல நிலைக்கும் போதுதான் நம்முடைய சோர்ஸ் கூட மைய புள்ளியில நீண்ட நேரம் நிலைச்சிருக்க முடியும். ஆச்சுங்களா? அப்போ நீண்ட நேரம் நம்ம நிலைச்சிருக்கும் போது ஒடுங்கி நிலை பெற முடியும். நிலை பெற முடியறதுக்கான நிலை பெற்றுட்டே இருந்தா மட்டும்தான் மற்றபடியான இந்த பயம், பதட்டம், படபடப்பு இதெல்லாம் ஹீலிங் ஆகும். சரிங்களா? நம்ம 50 வருடமாக, 20 வருடமாக, 10 வருடமாக வெளி உலகத்திலேயே உழன்று 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 எவ்வளவு தூரம் நம்மை நாம் பாதிப்படைய வைத்திருக்கிறோம்னே நமக்கு தெரியாமல் உழன்று கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து நம்ம முழுமையடைந்து விடுபட்டு வெற்றிகரமாக நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி, நம்ம நமக்குள்ளாக ஒடுங்கி நிலை பெறணும். நமக்குள்ளாக ஒடுங்கி நிலை பெற வேண்டும் என்றால் பிரம்மசரிய ஒழுக்கத்தில் நிலைச்சிருக்க வேண்டும். நம்முடைய உயிராற்றல் அபரிமிதமாக, பிரம்மசரிய ஆற்றல் அதிகமா வந்துட்டு இருக்கு, ஆனாலும் வெளி உலகத்திலேயே ஓடிட்டு இருக்கு. பயங்கரமா நான் அது சாதிக்கணும், இது சாதிக்கணும், அது எல்லாம் மாயை தான். ஆச்சுங்களா? நீங்க என்ன போய் என்னத்தை பண்ணாலும் அது ஒரு சில காலத்துல மறையதான் போகுது. ராஜராஜ சோழன் கட்டிய கோட்டைகளே இன்னைக்கு காணாம போச்சு இல்லையா? அவங்க லட்சக்கணக்கான மனிதர்கள் இணைந்து உருவாக்கிய பல விஷயங்களுமே இன்னைக்கு ஒன்னும் இல்லாமல் மறைந்து கொண்டு இருக்கிறது. ஆனா நம்ம போய் என்னத்தை வெளி உலகத்துல போய் பெருசா சாதிக்க போறோம்? வெளி உலகத்துல அடுத்தவர்களை பார்த்து ஓடிக்கொண்டு இருக்கலாம். அதற்கு நமக்கு கிடைக்கும் கிஃப்ட் என்ன? நடுக்கம், பயம், பதட்டம், கவலை, துக்கம், துயரம், இதுக்கெல்லாம் என்ன வேணும்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஏன்னா மைய புள்ளியிலிருந்து டிட்டாச் ஆயிட்டு எண்டு சக்கரத்துல வந்து நம்ம சுத்த ஆரம்பிச்சிடறோம். கல்வியிலேயே அப்படி ஆரம்பிச்சு விட்டுட்டாங்க. ஆச்சுங்களா? அப்போ கல்வி கூடங்களிலேயே நமக்குள்ளாக ஒடுங்கி நிலை பெறுவதற்கான வாய்ப்பை சொல்லாத காரணத்தினால் எல்லோரும் டிட்டாச் ஆயிட்டு வெளி உலக சுழலில் சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த சுழல் நமக்கு இது போன்ற விஷயங்களை, போட்டி, பொறாமை, வஞ்சம், துக்கம், துயரம், கவலை இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருது. இதுல இருந்து விடுபடுவதற்கு பாசிட்டிவ் தாட்ஸ், அது இது எல்லாமே வெளி உலகத்துல சுத்தே போயிட்டு இருக்கு. ஆனா
உண்மையாக முழுமையான சொல்யூஷன் வர வேண்டும் என்றால் ஒடுங்கி நிலை பெறணும், மைய புள்ளிக்கு வந்துடணும். அப்பதான் சுழல் இருக்காது, பதட்டம் இருக்காது, நடுக்கம் இருக்காது, எந்த சுழலும் இருக்காது. அதை விட பெரிய விஷயம் சாதிக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எது ஒன்று அழியாது இருக்குமோ அதுதான் நம்மை நிலைப்படுத்த முடியும். அது அழியவே அழியாது. சூன்ய நிலையில், சிவ நிலையில், தவ நிலையில் நிலைக்க வேண்டும். அது நிலைப்பதற்கு நமக்குள்ளாக உயிராற்றல் பல்கி பெருக வேண்டும். அதற்கு ஒழுக்கத்திலும் நிலைக்க வேண்டும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். மேலும் உங்கள் கேள்விகள், சந்தேகங்கள் எது இருந்தாலும் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. நம்முடைய பயிற்சிகள் எல்லாமே ஒடுங்கி நிலை பெறுவதற்கான பயிற்சிகளாகவே இருக்கும். முதல் 10-12 ஸ்டேஜஸ், அதன் பிறகு ஒடுங்கி நிலை பெறும் நிலை வரும்போது உத்தமர் உள்ளத்தில் நிலைப்பது, உத்தமராக நிலையில் அமர்வதற்கான குண்டலினி தவத்திற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக விந்து ஜெயம் பயிற்சி நமக்காக இருக்கும். 15th ஸ்டேஜுக்கு அப்புறம் அடுத்ததாக ஹீலிங்ஸ் மோடிலிருந்து நம்மையும் குணப்படுத்திக் கொண்டு பிறரையும் குணப்படுத்திக் கொண்டு பல்வேறு விதங்களில் நம்ம வந்து நம்முடைய பயிற்சிகளிலேயே கொடுத்திருக்கிறோம். எல்லாம் ரொம்ப குறைந்த கட்டணம் தான், வெறும் ஒரு 2500 தான் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம சர்வர் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்க. அதற்காக அது நீங்க ஒரே ஒரு முறை இணைந்து கொண்டீர்கள் என்றால் அது நீங்கள் நினைஞ்சுக்கிறது உங்களுக்காக மட்டும் இல்லைங்க. நீங்க நினைஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கட்டும் கட்டணம் வந்து சர்வருக்கு நம்ம செலவு பண்ணுவோம். அப்போ அது போல நம்ம பண்ணும்போது அதில் ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க அதன் மூலமா. அப்போ அவங்களுக்கும் பயனளிக்கும். வாழ்க வளமுடன். நம்ம இப்போ சமீபத்துல ஆங்கிலத்திலையும் பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். அதுல வந்து நம்ம சர்வர்ல நம்ம போடாத காரணத்தினால உடேமி எனும் இணையத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்து ஆங்கில வழியில் இருக்கும், அதுல விந்து ஜெயம் பயிற்சி மட்டும் இருக்காது. ஆகவே வாழ்க வள விருப்பம் இருப்பவர்கள் குறைந்த கட்டணத்தில் உடேமியில் udemy.com/celibacy போட்டு இணைந்து கொள்ளலாம். குறைந்த கட்டணத்துல மற்ற எல்லா பயிற்சிகளுமே இருக்கும். விந்து ஜெயம் பயிற்சி மட்டும் நம்ம தமிழ்ல மட்டும்தான் கொடுத்துருக்கோம், ஆங்கிலத்துல கொடுக்கல. வாழ்க வளமுடன் சகோதரர்களே.